நான் பார்க்க போகிறது ஜிடிஎஸ் ரிசல்ட்டு தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட்டு சம்மந்தமான தகவல்கள் தான். என்னென்னா, நேற்று வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஜிடிஎஸ் ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1st சொன்னாங்க, அப்புறம் அது போஸ்ட்மேன் ஆகிட்டு மார்ச் 3 சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதுவும் இதாகிடுச்சு, அதுக்கப்புறம் மார்ச் 6 அப்படின்றது நேற்று டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜிடிஎஸ் ரிசல்ட் வரல, இப்போ ஒரு டேட் சொல்லியிருக்காங்க என்னென்னா மார்ச் 10th அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு நாளும் ரீஷெடியூல் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து. இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வரலை, மேபி இந்த மாதத்தில் 10th, இன்னும் ஒரு 3 இருக்குது, ஸோ 10th வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்காக நிறைய கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் முழுக்கவும் சரி, இந்தியா முழுக்கமுமே சரி, இது வந்து தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷனோ ரெக்யூர்மெண்ட்டோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஒரு ஒரு நாளும் தள்ளி தள்ளி தான் போகுது. நார்மலாக ஸ்டேட் போர்டில் தள்ளி போகுது அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ்னால இருக்கும், பட் சென்ட்ரல் போர்டில் தள்ளி போகுது அப்படின்னாலும் எதுவும் வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் இருக்காது, கண்டிப்பாக நேர்மையான முறையில் மார்க்கின் அடிப்படையில் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஸோ அதை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்துருச்சு அப்படின்னாலே. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.